கிறிஸ்மஸும் பிற்சேர்க்கைகளும். பயிர்களிடையே களைகளை விதைப்பது காலம் காலமாய் சாத்தான் நடத்தும் சாகச விளையாட்டு. கிறிஸ்மஸ் பாதகனின் கையில் பகடைக்காயாய் புரண்டு ஆடுகிறது. தொழுவத்தில் பிறந்த தேவனுக்கு எதிரே அவன் கிறிஸ்மஸ் மரத்தை நட்டு வைத்தான். மரத்தின் கிளைகளை அலங்கரிக்கும் அவசரத்தில் ஆடிடை கூட்டின் ஆதவனை மறந்தோம். வண்ண விளக்குகளின் வசீகர பந்தியில் கவர்ச்சி நிறங்களை பரிமாறினான். பரமன் பற்றிய நினைப்பை பரனில் போட்டோம். தொந்தியோடும் தொப்பியோடும் ஒரு நரை கிழவனை நிற்க வைத்தான். இறைமகனை அறவே மறந்துவிட்டோம். வசீகர ஆடைகளின் வனப்பில் கர்த்தரின் கந்தையை மறந்தோம். அழகு குறிப்புகளின் அரவணைப்பில் கால்நடைகளின் வாசத்தை மறுத்தோம். மணமணக்கும் உணவுகளின் மகத்துவத்தில் வானக உணவை வசதியாய் மறந்தோம். கிறிஸ்மஸ் களைகளின் விளைச்சல் காலம். இறைவனை விட்டு மானுடம் அகல்வதால் அலகை நகைத்து சிரிக்கிறான். பயிர்தனை புறக்கணித்து களைதனை பயிரிடும் நம் மடமையின் மதகுகளில் அவன் சிரிப்பு சீறி பாய்கிறது. மாளிகை போல குடில்களை கட்டி நட்சத்திரங்களால் கூரைகளை வேய்ந்து வெளிச்சத்தால் தரைகழுவி உள்ளத்தை மட்டும் அழுக்கினால் நிரப்பினோம். சாத்தான் சத்தமில்லாமல் சிரிக்கிறான். கிறிஸ்மஸ் களை பிடுங்கும் காலமாகட்டும். மனிதம் விதைத்து புனிதம் விளைவிக்கும் வரவின் காலமாகட்டும். பிற்சேர்க்கைகளை பற்றி கொண்டு பிறந்தவரை புறக்கணிப்பது நூலை கிழித்துவிட்டு அட்டையை பாதுகாப்பது போல அபத்தமானது. திரும்புவோம். ஆலயம் நுழைவதை விடவும் அவசியமானது தொழுவம் நுழைவது.